हरे कृष्णा। आज के इस पुण्य अवसर पर हरे कृष्णा। இன்றைய இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நம்முடன் இணைந்துள்ள நாட்டின் கலாச்சார அமைச்சர் ஜி கிஷன் ரெட்டி அவர்களே, இஸ்கான் பணியகத்தின் தலைவர் கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி அவர்களே, உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களே, கிருஷ்ண பக்தர்களே, நேற்று ஸ்ரீ கிருஷ்ண ஜன்மாஷ்டமி, இன்று நாம் ஸ்ரீல பிரபுபாதரின் 125வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். சாதனையின் மகிழ்ச்சி மற்றும் மன நிறைவு இரண்டும் ஒன்றாக கலப்பது போல உள்ளது. இந்த உணர்வினை இன்று உலகம் முழுவதும் ஸ்ரீல பிரபுபாத சுவாமியின் லட்சக்கணக்கான பக்தர்கள் மற்றும் உள்ள லட்சக்கணக்கான கிருஷ்ண பக்தர்கள் அனுபவிக்கின்றார்கள். என்னுடைய எதிரில் உள்ள திரைகளில் வெவ்வேறு நாடுகளில் உள்ள பக்தர்கள் அனைவரையும் காண்கிறேன். நான் உணர்வது பல மில்லியன் கணக்கான மனங்கள் ஒரு உணர்ச்சியால், ஒரு உணர்வால் பிணைக்கப்பட்டிருப்பதைப் போல பல மில்லியன் கணக்கான உடல்கள் ஒரு பொது நனவால் இணைக்கப்பட்டுள்ளன. அது கிருஷ்ண உணர்வு. அதன் ஒளியை பிரபுபாத சுவாமிஜி உலகம் முழுவதிலும் கொண்டு வந்தார். நண்பர்களே, நாம் அனைவரும் அறிவோம், பிரபுபாத சுவாமி ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தர் மட்டுமல்ல, அவர் பாரதத்தின் சிறந்த பக்தரும் கூட. அவர் நாட்டின் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தார். அவர் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு ஆதரவாக ஸ்காட்டிஷ் கல்லூரியில் இருந்து டிப்ளமோ பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். இது ஒரு இனிய தருணம். இவ்வளவு பெரிய தேசபக்தரின் 125வது பிறந்த நாள் ஒரு நல்ல தருணத்தில், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் நிறைவடையக்கூடிய அமிர்த மகோத்சவத்தை கொண்டாடும் இந்த வேளையில் ஸ்ரீல பிரபுபாத சுவாமி எப்போதும் கூறுவார், அவர் உலக நாடுகளுக்கு பயணம் செய்வது இந்தியாவின் மிக விலை மதிப்பற்ற பொக்கிஷத்தை உலகிற்கு கொடுக்க விரும்புவதால் தான். இந்தியாவில் இருக்கும் அறிவியல் மற்றும் ஞானம், நம்மிடம் இருக்கும் வாழ்க்கை முறை, கலாச்சாரம் மற்றும் மரபுகள், அதன் உணர்வுதான் அத பூத தயாம் பிரதி, அதாவது உயிரினத்தின் நலனுக்காக மட்டுமே. இது நமது சடங்குகளின் கடைசி மந்திரம். இதம் நமமாம், அதாவது இது என்னுடையது அல்ல, இது முழு பிரபஞ்சத்துக்காகவும் முழு படைப்பின் நன்மைக்காகவும். அதனால்தான் சுவாமிஜியின் மரியாதைக்குரிய குருஜி ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் அவரிடம் உள்ள திறனை கண்டு இந்தியாவின் சிந்தனையையும் தத்துவத்தையும் உலகிற்கு எடுத்துச் செல்லும்படி அறிவுறுத்தினார். ஸ்ரீல பிரபுபாதர் தனது குருவின் இந்த உத்தரவை தனது பணியாக ஆக்கிக் கொண்டார். அவருடைய தவத்தின் விளைவு இன்று உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தெரியும். அமிர்த மகோத்சவத்தில் இந்தியாவும் அனைவருடன், அனைவரின் வளர்ச்சி மற்றும் அனைவரின் நம்பிக்கை என்ற மந்திரத்துடன் இத்தகைய தீர்மானங்களை தனது பயணத்தின் அடிப்படையாக செய்துள்ளது. இந்த தீர்மானங்களின் மையத்தில், நமது குறிக்கோள்களின் மையத்தில் உலகளாவிய நல்வாழ்வு உணர்வு உள்ளது. நீங்கள் அனைவரும் இதற்கு சான்று பகர்கின்றீர்கள். இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருவரின் முயற்சியும் எவ்வளவு அவசியம் என்பதற்கு நீங்கள் கற்பனை செய்யலாம். பிரபுபாதர் மட்டும் தனியாக உலகிற்கு இவ்வளவு கொடுக்க முடிந்திருந்தால் நாம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்துடன் ஒன்றாக முயற்சித்தால் முடிவுகள் எப்படி இருக்கும்? நாம் நிச்சயமாக மனித சமுதாயத்தின் வளர்ச்சியின் சிகரத்தை எட்டுவோம். அங்கிருந்து உலக அளவில் நாம் பெரிய பங்களிப்பை ஆற்ற முடியும். நண்பர்களே, மனித குலத்தின் நலனுக்காக இந்தியா உலகிற்கு எவ்வளவு அளிக்க முடியும் என்பதற்கு இன்று ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு உலகம் முழுவதும் பரவியிருக்கும் நமது யோகக்கலை பற்றிய அறிவு, நமது யோகக்கலை பாரம்பரியம். இந்தியாவின் நிலையான வாழ்க்கை முறை, ஆயுர்வேதம் போன்ற அறிவியல் முழு உலகமும் அதன் மூலம் பயனடைய வேண்டும் என்பதே நமது தீர்மானம். சுயசார்பு எனும் இம்மந்திரத்தை ஸ்ரீல பிரபுபாதா அடிக்கடி பேசுவதுண்டு. இந்தியா அதனை தனதாக்கிக் கொண்டுள்ளது. மேலும் நாடு அந்த திசையில் முன்னேறுகிறது. நான் பல வேளைகளில் சுயசார்பு இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா என்ற குறிக்கோள்களை பற்றி பேசும்போது எனது அதிகாரிகளுக்கும் தொழிலதிபர்களுக்கும் இஸ்கானின் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் வெற்றியை எடுத்துக்காட்டாக சொல்வேன். நான் எப்போது அயல் நாடுகளுக்கு சென்றாலும் அங்கு மக்கள் ஹரே கிருஷ்ணா என்று கூறும்போது நாங்கள் மிகவும் சொந்தமாக உணர்கிறோம். நாம் எவ்வளவு பெருமைப்படுகிறோம், கற்பனை செய்து பாருங்கள். இதே போன்ற உணர்வு மேக் இன் இந்தியா தயாரிப்புகள் பற்றி ஏற்படும் போது நாம் எப்படி உணர்வோம்? இஸ்கானிலிருந்து கற்றுக்கொள்வதன் மூலமும் நாம் இந்த இலக்குகளை அடைய முடியும். நண்பர்களே, பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், நஹி ஞானனே சதுஷம் பவித்ர மிகு வித்யதே. அதாவது அறிவை போல புனிதமானது எதுவும் இல்லை. அறிவுக்கு இந்த மேலாதிக்கத்தை கொடுத்த பிறகு அவர் இன்னும் ஒரு விஷயத்தை சொன்னார். மையேவ மன அதத்தவ மை புத்திம் நிவேஷாயா. அதாவது அறிவியலின் அறிவை பெற்று உங்கள் மனதை, புத்தியை கிருஷ்ணனுக்கு அர்ப்பணித்து அவனிடம் பக்தி செலுத்துங்கள். இந்த நம்பிக்கை, இந்த சக்தி, இது ஒரு யோகம். இது கீதையின் 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இந்த பக்தி யோகத்தின் சக்தி மிக அதிகம். இந்தியாவின் வரலாறும் இதற்கு சாட்சி. இந்தியா அடிமை தலையின் ஆழமான படுகுழியில் சிக்கியிருந்த போது அநீதி, அடக்குமுறை மற்றும் சுரண்டலால் பாதிக்கப்பட்ட இந்தியா அதன் அறிவிலும் அதிகாரத்திலும் கவனம் செலுத்த முடியவில்லை. அப்போது பக்திதான் இந்தியாவின் நனவை உயிரோடு வைத்திருந்தது. இந்தியாவின் அடையாளத்தை அப்படியே வைத்திருந்தது. இன்று அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள்? பக்தி காலத்தின் சமூக புரட்சி இல்லை என்றால் இந்தியா எங்கே இருந்திருக்கும், எந்த வடிவத்தில் இருந்திருக்கும்? ஆனால் இந்த கடினமான காலங்களில் சைத்தன்ய மகாபிரபு போன்ற மகான்கள் நம் சமூகத்தை பக்தி உணர்வுடன் இணைத்து தன்னம்பிக்கைக்கு நம்பிக்கை என்ற மந்திரத்தை வழங்கினார்கள். நம்பிக்கை, சமூக உயர் மற்றும் தாழ்வு, உரிமைகள் மற்றும் கடமைகள், பக்தி, இவை அனைத்தையும் முடித்து சிவனுக்கும் சீவனுக்கும் இடையே நேரடி உறவை ஏற்படுத்தியது. நண்பர்களே, நீங்கள் இந்தியாவின் வரலாற்றை எடுத்து படித்தால் நன்கு அறிவீர்கள். இந்த பக்தி நூலை பிடிப்பதற்காக வெவ்வேறு காலகட்டங்களில் முனிவர்கள், மகரிஷிகள் மற்றும் ரிஷிகள் சமூகத்தில் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்தார்கள், அவதரித்து கொண்டே இருந்தார்கள். ஒரு காலத்தில் விவேகானந்தர் போன்ற ஒரு மாமுனிவர் வந்தார். அவர் வேதாந்தத்தை மேற்கத்திய நாடுகள் வரை கொண்டு சென்றார். பக்தி யோகாவுக்கு உலகை கொடுக்கும் பொறுப்பு வந்தபோது ஸ்ரீல பிரபுபாதர் மற்றும் இஸ்கான் இவர்கள் இந்த மகத்தான பணியை சிரமேற்கொண்டார்கள். பக்தி வேதாந்தத்தை உலக உணர்வோடு இணைக்க அவர் பணியாற்றினார். இது சாதாரண பணி அல்ல. இவர் தனது 70வது வயதில் இஸ்கான் போன்ற உலகளாவிய பணியை தொடங்கினார். அப்போது மக்கள் தங்கள் வாழ்க்கையின் நோக்கம் மற்றும் செயல்பாட்டை குறைக்கத் தொடங்கினார்கள். இது நம் சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு பெரிய உத்வேகம். பல வேளைகளில் நாம் பார்க்கிறோம், மக்கள் வயது கடந்துவிட்டது என்று சொல்லத் தொடங்குகிறார்கள். இல்லையென்றால் அவர்கள் நிறைய செய்திருப்பார்கள், அல்லது அந்த வேலைகளை செய்ய சரியான வயது இல்லையா? ஆனால் பிரபுபாத சுவாமி தனது குழந்தை பருவத்திலிருந்து அவரது வாழ்நாள் முழுவதும் தனது உறுதிப்பாடுகளை ஒட்டி தீவிரமாக இருந்தார். பிரபுபாதா அவர்கள் கடல் வழியாக அமெரிக்கா சென்றபோது அவர் கிட்டத்தட்ட வெறும் சட்டை பையுடன் இருந்தார். அவரிடம் கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே இருந்தன. வழியில் அவருக்கு 2 முறை மாரடைப்பு ஏற்பட்டது. பயணத்தின் போது அவர் நியூயார்க்கை அடைந்தபோது அவருக்கு உணவு இல்லை, தங்குவதற்கு இடமும் இல்லை. ஆனால் அடுத்த 11 ஆண்டுகளில் உலகம் எதை கண்ணுற்றது? மதிப்பிற்குரிய அடல்ஜி அவர்களின் சொற்களில் அவர்களை பற்றி அடல்ஜி கூறியது ஒரு அதிசயத்திற்கு குறைவே இல்லை. இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் 100கணக்கான இஸ்கான் கோவில்கள் இருக்கின்றன. எத்தனை குருகுலங்கள் இந்திய கலாச்சாரத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன. இஸ்கான் உலகிற்கு கூறும் செய்தி, இந்தியாவை பொறுத்தவரை நம்பிக்கை என்பது வைராக்கியம், உற்சாகம் மற்றும் மனித நேயத்தில் நம்பிக்கை. இன்று உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள மக்கள் பெரும்பாலும் இந்திய உடையில் கீர்த்தனை செய்வதை காணலாம். ஆடைகள் எளிமையானவை, கையில் டோலக், மஞ்சிரா போன்ற கருவிகள் மட்டுமே. ஹரே கிருஷ்ணாவின் இசை கோஷங்கள் உள்ளன. மேலும் அனைவரும் ஆன்மீக அமைதியில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பார்க்கும்போது ஏதாவது பண்டிகை அல்லது நிகழ்வாக இருக்கலாம் என்று எண்ணமிடுகிறார்கள். ஆனால் இங்கேயோ இது கீர்த்தனை. இந்த நிகழ்வு நம் வாழ்வின் எளிதான பகுதியாகும். இந்த மகிழ்ச்சியான நம்பிக்கை உலகெங்கிலும் உள்ள மக்களை தொடர்ந்து ஈர்த்து வருகின்றது. இந்த மகிழ்ச்சி இன்று அழுத்தம் நிறைந்த உலகிற்கு புதியதொரு நம்பிக்கையை அளிக்கிறது. நண்பர்களே, கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அறிக்கை, அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ராஹா கருணா ஏவச்ச நிர்மமோ நிர்ஹங்காரா சமா துக் சுக்ஷ்ரமி, அதாவது உயிரினங்களை மட்டுமே நேசிப்பவர், அவர்களிடத்து இரக்கமும் அன்பும் கொண்டவர், யாரையுமே வெறுக்காதவர், அவர் இறைவனுக்கு பிரியமானவர். இந்த மந்திரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியாவின் சிந்தனையின் அடிப்படையாகும். மேலும் இந்த சிந்தனைக்கு சமூக அடிப்படையை கொடுக்கும் வேலை எங்கள் கோவில்களால் செய்யப்பட்டிருக்கின்றது. இஸ்கான் கோவில்கள் இன்று இந்த சேவை பாரம்பரியத்தின் நவீன மையங்களாக உருவெடுத்திருக்கின்றன. எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, கட்சில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இஸ்கான் எவ்வாறு மக்களுக்கு சேவை செய்ய முன்வந்தது எனும் விஷயம். நாட்டில் எப்போதாவது பேரழிவு ஏற்பட்டால் அது உத்தராகண்டின் சோகம் அல்லது ஒடிஷா மற்றும் வங்கத்தில் சூறாவளி பேரழிவாக இருக்கலாம். இஸ்கான் சமூகத்தின் ஆதரவாளராக மாறி இருக்கின்றது. கொரோனா தொற்று நோயின் போதும் கூட கோடிக்கணக்கான நோயாளிகள், அவர்களது குடும்பங்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கான உணவு மற்றும் பிற தேவைகளை நீங்கள் தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டு தருகிறீர்கள். தொற்று நோயை தவிர பல மில்லியன் கணக்கான ஏழைகளுக்கு உணவு மற்றும் சேவையின் இடைவிடாத இயக்கம் உங்கள் வாயிலாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கோவிட் நோயாளிகளுக்கு இஸ்கான் மருத்துவமனைகளை கட்டிய விதம், இப்போது தடுப்பூசி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருப்பது, இவை பற்றிய தகவல்களை நான் தொடர்ந்து பெற்று வருகிறேன். இஸ்கானுக்கும் அதோடு தொடர்புடைய அனைத்து பக்தர்களுக்கும் உங்களின் இந்த சேவைக்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, இன்று நீங்கள் சத்ய, சேவா மற்றும் சாதனா மந்திரத்துடன் ஸ்ரீகிருஷ்ணனுக்கு சேவை செய்வது மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள இந்திய லட்சியங்கள் மற்றும் நன்மதிப்புகளின் பிராண்ட் அம்பாசடராகவும் செயல்படுகிறீர்கள். இந்தியாவின் நித்திய சங்காரம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாக இந்த சிந்தனை இஸ்கான் வாயிலாக இன்று லட்சக்கணக்கான கோடிக்கணக்கானோரின் மன உறுதிப்பாடாகிவிட்டது. கடவுளின் மீதான அன்பும் கடவுளின் தரிசனமும் உயிரினங்களுக்கு மட்டுமே. இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான வழி இதுதான். விபுத்யோக் அத்தியாயத்தில் கடவுள் நமக்கு கூறிய பாதை நாங்கள் நம்புகிறோம். இந்த வாசுதேவ சர்வம் என்ற மந்திரத்தை நம் வாழ்விலும் பயன்படுத்துவோம். மனிதர்களையும் இந்த ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை உணர வைப்போம். இந்த உணர்வோடு அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. इसी भावना के साथ आप सभी का बहुत बहुत धन्यवाद. हरे कृष्ण.